ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம மக்கள் கிட்டே உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா அதில் முக்கால்வாசி பேர் என்ன ஃபேவரட் டிஷ் பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த பிரியாணி டாப் லிஸ்ட்லேயே கிடையாதுங்க. டாப் 10 இந்தியன் ஃபுட் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற என்ன டிஷ்ஷுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டர் நான். மைதாவில் செய்கிற டிஷ் தாங்க ஃபஸ்ட்டில் இருக்குது. இந்த பட்டர் நான்லாம் நிறைய வகை இருக்குது, பிளெயின் நான், பட்டர் நான், பட்டர் கார்லிக் நான். ஆனால் ஃபஸ்ட்டாக எப்போதுமே இருக்குது பட்டர் கார்லிக் நான் தாங்க. மைதாவில் கொஞ்சம் பட்டரையும் இன்னும் கொஞ்சம் ஸ்பைசஸ் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி தரதான் இந்த பட்டர் நான். இந்த பட்டர் நான் ஒரு பெர்ஷியன் ஃபுட், 1380 AD முன்னாடி வந்ததுன்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னதான் இந்த டிஷ் பெர்ஷியாவில் ஆரிஜினேட் ஆகிருந்தாலும் இப்போ இந்த டிஷ்ஷை அதிகமாக ஈரான், ஆப்கானிஸ்தான், சென்ட்ரல் ஏஷியா, இந்தியா போன்ற நாட்டில் தான் அதிகமாக சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கரெக்டான ப்ரொபோர்ஷனில் மைதாவையோ இல்லை கோதுமையோ தந்தூரி அடுப்பில் வேக வச்சு எடுக்கிற இந்த டிஷ் தான் இந்தியாவிலே ஃபஸ்ட்டாக இருக்குங்க. ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பாட்டை பிடிச்சிருக்க டிஷ், ஒன்று பட்டர் நான், செகண்டு பிளைன் நானுங்க. இதுவும் அதே மாதிரி ஒரு பெர்ஷியன் ஃபுட்டு தாங்க, 1380 AD முன்னாடி கண்டுபிடிச்ச ஒரு ஃபுட்டு தான். அதில் பட்டரை தடுவாங்க, இது பட்டர் எதுவும் இல்லாமல் பிளைனாகவும் அப்படியே சர்வ் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்களில் மைதாவுக்கு பதிலாக இந்த டிஷ்ஷை வீட்லேயும் செய்வாங்க. வீட்டில் அப்படின்னா கோதுமைங்க, யாரும் வீடுன்னு தப்பாக நினச்சிக்க வேண்டாம். முதல் ரெண்டு டிஷ் எப்படி ரொட்டி பேஸ்டோ, இந்த இது அதுக்கான காம்பினேஷன் சைட் டிஷ். இது பட்டர் சிக்கன் மசாலா. இதுதான் இந்தியன் லிஸ்ட் படி டாப் 3 இருக்குது. இது ரொம்பவே ஃபேமிலியரான டிஷ்ஷுங்க. இந்த வெரைட்டியில் ரெண்டு சாய்ஸ் இருக்குங்க, ஒன்று வெஜ், ஒன்று நான்வெஜ். வெஜ்ன்னு இருக்கும்போது பன்னீர் பட்டர் மசாலா, நான்வெஜ் எடுத்திங்கன்னா பட்டர் சிக்கன் மசாலா. இந்த டிஷ்ஷோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஹைலைட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதோட ஆரிஜின் இந்தியா. நம்ம நாட்டில் தான் இந்த டிஷ்ஷை கண்டுபிடிக்கவே செஞ்சுருக்காங்க. இந்த பட்டர் சிக்கன் மசாலாவோ இல்லை பன்னீர் பட்டர் மசாலாவோ மோஸ்ட்லி சப்பாத்தி, ரொட்டி, நான் இந்த மாதிரி எல்லா டிஷ்க்கும் யூஸ் ஆகுங்க. சம்டைம்ஸ் தோசை கூட சுட்டு சாப்பிட்டுருக்குன்னா பாருங்களேன். இதில் ஃபோர்த்தாக இருக்கிற டிஷ் பேர் ஆலு, அதாவது பொட்டேட்டோ. இந்த பொட்டேட்டோ வகை தாங்க நம்ம இந்தியா லிஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் 4th place பிடிச்சிருக்குங்க. ஆலுவில் நிறைய வகை இருக்குங்க. ஒரு சில டிஷ்ஷில் இவங்க காலிஃப்ளவர் கூட ஆட் பண்ணி செய்வாங்க. வேக வச்ச உருளைக்கிழங்கு, உப்பு, அப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ், இதெல்லாத்தையும் நல்லா குக் பண்ணி அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணி பரோட்டாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ஆலு பரோட்டா அப்படின்னு ஒரு சூப்பர் டிஷ் இருக்குங்க. இந்த ஆலு பரோட்டாக்கு சைட் டிஷ் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டர், அப்புறம் ஊறுகாய். இந்த ஆலு அப்படின்ற நேம் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா, அப்புறம் பாகிஸ்தான். சிக்கன்னா யாருக்கு தாங்க பிடிக்காது? அப்படி பார்த்தா இந்த லிஸ்ட்டில் நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிறது தந்தூரி சிக்கன். லெக் பீஸ், செஸ் பீஸ், அந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி தந்தூரி அடுப்புக்குள்ளே வேக வச்சு எடுக்கிற இந்த டிஷ் தான் தந்தூரி சிக்கன். இந்த டிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் மேரினேஷன்றது ரொம்ப முக்கியங்க. கரெக்டான ஸ்பைஸ், கரெக்டான உப்பு, இதெல்லாமே சேர்ந்தா பெஸ்ட்டு காம்பினேஷன் கொடுக்குங்க. இந்த தந்தூரி சிக்கனை நம்ம மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். இந்த தந்தூரி சிக்கன் ஒரு பீஸை நம்ம புதினா சட்னிலையோ இல்லை மயோனைஸ்லேயோ தொட்டு சாப்பிட்லாங்க. வழக்கம் போல் இந்த டிஷ் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்தியா, ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் பஞ்சாப். அப்புறம் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் 5 இந்தியன் ஃபுட்ஸை பார்த்துடலாம். இப்போதைக்கு டேக் கேர், பாய்.